மயிலாடுதுறை அருகே ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்துள்ள மணல்பேட்டை விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழவளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக வட்டார தலைமை மருத்துவமனையாக தர முயற்சி. மருத்துவமனையில் 24 மணி நேரமும் முழு நேர மருத்துவர்களை சுழற்சி முறையில் பணியில் அமர்த்த வேண்டும். மணல்மேடு பஞ்சாலை இருந்த இடத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வகையில் தொழிற்பேட்டை அமைத்திட வேண்டும். மூட்டம் பகுதியிலிருந்து மணல்மேடு இணைப்புச் சாலையை முழுமையான அளவில் உடனடியாக அமைக்க வேண்டும். தலை ஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை உடனடியாக இயக்கிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தலைவராக உருவாக்கப்பட்ட தமிழகத்தில் மாபெரும் சக்தியாய் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழரின் அன்பு கிராமமே இல்லை என்ற அளவிற்கு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து மக்கள் கோரிக்கைக்காக யுத்தியை மாற்றி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காய் தன் வாழ்வை தமிழக அரசு தர உயர்த்து தர உயர்த்து தர உயர்த்து தர உயர்த்து விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம் எழுச்சி தமிழின் தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடப்பட்டுள்ள தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உடனடியாக தர உயர்த்து அமைத்திடே 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 தொழில் பேட்டையை அமைத்திட உடனடியாக தொழில் பேட்டை அமைத்திட அமைதி காத்து வருகிறார்கள். எனவே நம்முடைய நடவடிக்கைகளால் யாருக்கும் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படும் சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம். ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மரியாதை துறையை தஞ்சை மாவட்டத்து உளவுத்துறையை கேட்டால் சொல்வார்கள். இவர்கள் பதப்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடி வருகிறோம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் எங்களை எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக அந்த பகுதியில் நம்மை எல்லாம் தலைவராக உருவாக்கப்பட்ட தமிழகத்தில் மாபெரும் சக்தியாய் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழரின் அன்பு கிராமமே இல்லை என்ற அளவிற்கு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து மக்கள் கோரிக்கைக்காக யுத்தியை மாற்றி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காய் தன் வாழ்வை கண்ணியமிக்க தலைவர் மக்கள் போராளி அண்ணன்.